இந்தியாவில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இணைந்து பணியாற்றி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுபற்றி தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை செயலாளர் ஜென் சக்கி, இந்திய அரசியல் தலைவர்கள் மருத்துவ வல்லுநர்களுடன் தொடர்பில் இருப்பதாக கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்புக்கு அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இது தொடர்பாக இந்தியாவுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியாவில் 5 மாதங்களுக்கு பிறகு கொரோனா ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மே 19ஆம் தேதி முதல் உணவகங்கள் திரையரங்குகள் திறக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் செபஸ்டியன் குர்ஸ் தெரிவித்துள்ளார். உணவகங்கள் பார்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாலும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப விரும்புவதாலும் தளர்வுகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோன்று இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் எனினும் 4 பேருக்கு மேல் கூட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையாக அமைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த உள்ள அனைத்து வழிகளையும் உலக நாடுகள் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்த அவர், கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாகவும் கூறினார். மியான்மரில் ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு ராணுவ தலைமை தளபதி மிங் ஆங் லைங் முதல் முதலாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியாவின் டாங்கராங் சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 10 நாடுகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெருசலேமில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் தொடர்வதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. டமாஸ்கஸ் வாயிலில் வழக்கமாக நடைபெறும் ரமலான் கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என கூறி பாலஸ்தீனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்ட பாலஸ்தீனர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசியதுடன் சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தினர். வன்முறையில் ஈடுபட்ட பாலஸ்தீன இளைஞர்களை காவல்துறையினர் விரட்டி அடித்ததால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் காணாமல் போன நீர்மூழ்கி கப்பலை மீட்கும் பணியில் அமெரிக்க விமானப்படை ஈடுபட உள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை 53 பேருடன் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நீர்மூழ்கி கப்பல் திடீரென மாயமானது. கப்பலிலிருந்து சமிக்கை கிடைக்காததால் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ள இந்தோனேஷிய அரசு உலக நாடுகளின் உதவியை கோரியுள்ளது. இந்திய விமானப்படையும் கடற்படையும் உதவுமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவும் தேடுதல் பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலை மேலே கொண்டுவரும் பணியில் உதவ உள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது.